This holiday season, come meet the Merry Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year, the Chennai Silks. Let the celebrations begin. KP Vesharath, Vijay Ashik, Sharik Nadutula, Jigri Dost, Ungal Abhimana Theriyarugagalil, Vetru Nadi Podukiradu. நூறு தடவை தோத்துருந்தோமே எவனுக்கும் தெரியாது. ஏன்னா அவன் வந்து உடனேவா நம்மளை சேர்த்துருப்பாரு. இவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான்னு அவருக்கு நம்பிக்கை வந்த பிரதானங்க என்ன சேர்த்துருப்பாரு. இவனால் வந்து நமக்கு பங்கம் வராது, கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பான். இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு வீரப்பனை கொண்டு போய் மறுபடியும் சேர்க்குறோம்லங்க. அப்போ அந்த நம்பிக்கை இருந்ததுனால அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். வீரப்பன் காடு ரெண்டு பகுதியாக இருக்கும். வீரப்பனுக்கு உழவு சொல்கிறவங்க போலீஸுக்கு உழவு சொல்கிறான், ரெண்டாக இருப்பான். இவன் நம்மளை பார்த்துட்டாலும் முடிஞ்சிச்சு, அவன் நம்மளை பார்த்துட்டாலும் முடிஞ்சிச்சு. வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொடுப்பதை நிப்பாட்டி விட்டோம். ரேஷனே போகாதுண்ணா, அவன் குண்டா நிறைய கலங்க வச்சு நேரம் துணி சாப்பிட்டுருக்கான். என்ன ரேடியோவில் சொன்னாங்க ஆசிரியர் அப்படிங்களா, அதான் ரேஷன்லாம் கட் பண்ணிட்டாங்களே. ஆமாம், கட் பண்ணால் சாப்பிட மாட்டேண்ணா. ஒவ்வொரு முறையும் அந்த காட்டுக்கு போயிட்டு வரப்பும் சரி, அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் வரப்பும் சரி, உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். பயப்படாமல் இல்லை, அந்த இந்த டாட்டாக்கு வந்தேன்ல, டாட்டாவில் எங்கே வந்துச்சுன்னா மூணாவது முறை காட்டுக்கு போகிறேன். ஓகே, அது வந்து அரசாங்கம் அறிவிச்சு தான் போகிறேன். எனக்கு வந்து ஒரு எனக்கு உள்ள ஒரு பயம். அப்போ என் பிள்ளைகள்கிட்ட நான் என் துணைவியார்கிட்ட எப்பயுமே டாட்டா காமிக்க மாட்டேன்ல, அன்னைக்கு மாத்திரம் டாட்டா சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா தெரியாமலையா? என்னை அறியாமல் அது வந்து பாதிச்சிச்சு. ஏன்னா அவங்க நினச்சாங்க ஓ இனிமேல் வரமாட்டார் அப்படின்னு முடிவு வச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. காடுங்கிறதுங்க எல்லோரும் நினைக்கிறான் ஏதோ நம்ம பஸ்ஸில் போயிட்டு வர மாதிரி, ஏதாவது நான் மாத்திரம் பார்த்ததுனால சொல்கிறான். ஆனால் நான் நூறு தடவை தோத்துருப்பேன், அது எது பண்ணாது எவனுக்கும் தெரியாதுல்ல. நம்ம 11 தடவை பார்த்துருக்கோம் நான் என் டீம் எல்லாம். ஆனால் 100 தடவை தோத்துருந்தோமே எவனுக்கும் தெரியாது. ஏன்னா அவன் வந்து உடனேவா நம்மளை சேர்த்துருப்பாரு. இவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான்னு அவருக்கு நம்பிக்கை வந்த பிறதானுங்க என்னை சேர்த்துருப்பாரு. இவனால் வந்து நமக்கு பங்கம் வராது. இவன் வந்து நம்மளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பான். இத்தனை வருஷம் கழிச்சும் ஒரு வீரப்பனை கொண்டு போய் மறுபடியும் சேர்க்குறோம்லங்க. அப்போ அந்த நம்பிக்கை இருந்ததுனால அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எவ்வளோன்னா அவனுக்காக அதுக்காக நம்ம அரிசி பருப்புலாம் வாங்கி தரல, இல்லை அவனுக்கு காசு கொடுக்கல, இல்லை கொண்டு வாங்கி கொடுக்கல, அதெல்லாம் கிடையாது. ஆனால் டே உண்மையான பத்திரிக்காரன், இவன் அநீதியை எதிர்ப்பான், அதை நான் எழுதாவே எதிர்ப்பான் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்ச பிறகு தான் நாலு அவரும் வெகுஜன தொடர்பு நிறைய வச்சுருக்காரு. அவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு, இவனுக்கு யோ நக்கீரன் கோபாலை கூப்பிடலாமா அப்படின்னா ஆமையா அவன் தான் அப்படின்னு சொன்ன பிறகு தானே நம்மளை சேர்க்குறாங்க. இப்போ பார்க்கணுனாலும் நான் பஸ்ஸில் போய் ஹலோ அண்ணா வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஏன் வா வா இந்த இந்த ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே வந்துடு அப்படிலாம் இல்லையே. அது நாலு மடிப்பு ஏறணும்ல, நாலு மணிக்கு ஏறி போய் அது இருக்கிற இரவு நேரம் நடந்து கிடந்து தானே அவரை பார்க்கணும். அப்போ பயம் இல்லாமல் இருக்கு. இப்போ போலீஸ்க்கு தெரியாமல் அந்த போய் வீரப்பனை சந்திக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்திருக்கும் சார். உங்களை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தப்பறதான் பார்த்தா தாங்க உறுதி. அவரை பார்த்தாதான் பார்த்த பிறகு தான் இன்றைக்கி ஓ இந்த முறை சக்ஸஸ் பார்த்துட்டோம் அப்படின்னு வரும். இல்லாத வரைக்கும் அவன் யார் எவனை கொண்டு போகிறான் எங்கே கொண்டு போகிறான். வீரப்பன் காடு ரெண்டு பகுதியாக இருக்கும். வீரப்பனுக்கு உழவு சொல்கிறவங்க போலீஸுக்கு உழவு சொல்கிறான், ரெண்டாக இருப்பாங்க. இவன் நம்மளை பார்த்துட்டாலும் முடிஞ்சிச்சு, அவன் நம்மளை பார்த்துட்டாலும் முடிஞ்சிச்சு. வீரப்பாள் கூட போகல, இவன் பார்த்துட்டா முடிஞ்சிச்சு போலீஸ் சைடில். ஆமாம் முடிஞ்சில, அவன் உடனே போலீஸ் சைடில் போலீஸுக்கு ஆள் காட்டியாக இருப்பான்ல, அவன் ரொம்ப சென்சிட்டிவ். அவன் சொல்லுவான்ல ஐயோ யாரையும் தப்பாக எடுக்காத, லேசாக நினைக்காத. அந்த கிராம மக்கள் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லைங்க. எப்படி வந்து இவ்வளவும் தாண்டி பார்த்து உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன், 30 வருஷம் கழிச்சு எப்படி இது நிற்க முடியுது? 30 வருஷம் கழிச்சு இப்போ எல்லோரும் இவர் மத்தனை என் பா வீரப்பண்ணா. நீங்கள் முதல் கேட்ட கேள்வி என்ன? வீரப்பண்ணா நக்கீரன். ஆமாம், வேறு யாரும் போகல, நான் என்ன பண்ணுறது? நான் அந்த 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடை பெரிய செயின் போட்டு ஏவோ போட்டு போட்டு ஏ யாராவது போயிடாதுன்னு போட்டு போடல, போட்டு சாமி நான் சாமி சாமியும் போட்டி தொலைக்கவும் இல்லை, யாரும் போகிறதில்ல.
நம்ம எனக்கு அது வாய்ப்பாக இருந்துச்சு. உங்களை வீரப்பன் இந்த அளவுக்கு நம்புறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு சார். அப்போ அதுக்கப்புறமும் ஆட்சிகள் மாறுனுச்சு இல்லையா, அப்போ அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒன்று எனக்கு ரெண்டு மாநில முதல்வருக்குமே அவர் எனக்கு கேசட் பேசி கொடுத்தாரு சரண்டர். அவர் அந்த சரண்டர் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ரெண்டு மாநில முதல்வர்னு பார்த்தேன். ரெண்டு மாநிலத்தை சேர்ந்த டிஜிபிக்கள் எல்லாருமே என்கிட்ட வந்து, நான் வீரப்பாள் என்கிட்ட வந்து பேசினாங்க பெரிய ஹோட்டலில் வச்சு. அவர் 10 கண்டிஷனை கொடுத்து விட்டாரு, அதில் 5 தேரும் 4 தேராதும்பாங்க. அப்புறம் மறுபடியும் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி அவங்களாம் இல்லை செலான்வார் எப்படி சொல்லுவார், அப்படியே போச்சு. அவர் ஆக அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்ததுனால தான். இது வரைக்கும் நம்ம போனாலுமே 2000 அப்புறம் ராஜ்குமார் கடத்தல் வழக்கு வந்து ஒட்டு மொத்தமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வீரப்பண்ணுங்கிற ஒரு பேரும் நக்கீரனுங்கிற பேரும் ஒன்றா வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த காலகட்டங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? அது ஒன்றும் பெருசு இல்லைங்க, எனக்கு நான் பெருசாகவும் நினைக்கல. எப்பையும் போல் வீரப்பண்ணை நான் பார்க்க போகிறேன், எப்பையும் போல் தூதுவனாக போகிறேன். அரசாங்கத்துக்கு எனக்கு என்ன பணி கொடுத்ததோ அதை செஞ்சேன், அவ்வளோதான். வந்துட்டார் ராஜ்குமார் வரலேன்னா தான் நம்ம இப்படி உட்காந்துருக்க முடியாது. ஆனால் அது ரொம்ப வந்து அது இருக்கிற தூதில் அது ரொம்ப பயங்கரமான தூது. அப்போ அது என்னென்ன ராஜ்குமார் வழக்கு இன்னும் என் மேலே இருக்குது, இன்னும் அப்பீல் இருக்குது. அதனால தான் இதுக்குள்ளே ரொம்ப போகணும். அப்பீல் இருக்குது. இன்னும் எத்தனை கேஸ் சார் இந்த வீரப்பன் சம்மந்தப்பட்ட கேசஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குங்க மேலே? அந்த ராஜ்குமார் வழக்கு தான், ராஜ்குமார் வழக்கு இது அந்த கடத்தப்பட்ட வழக்குன்னு ஒன்று. அப்புறம் கர்நாடகாவில் ஏதோ ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க, அது ஸ்டேயில் இருக்குன்னு நாங்கள் அது இன்னும் நான் உள்ளே போகல. இதுதான் அந்த புடா வழக்கு, இதனால தானே வந்துச்சு என்னால் போட்டாங்க. 3 மர்டர் கேஸு, மர்டர் கேஸு, 3 மர்டர் கேஸு, 4 கடத்தல் வழக்கு, 1 புடா வழக்கு, 1 ஆயுத வழக்கு. இப்போ இந்த கடத்தல் வழக்கில் 2 வழக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் போட்டது. நிறைய பேர் ஏதோ டிஎம்கேயில் போட்டால் சொல்லுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது 98 ஒரு கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் ஒரு லாயரும் ஒரு பத்திரிக்காரங்கெல்லாம் போனாங்க. அங்கே உள்ள அவன் வந்து அவன் உள்ளே போனவங்கள கடத்தி வச்சுக்கிட்டாரு. அந்த வழக்கில் அதை நம்மளை சேர்த்து விட்டாங்க. அந்த வழக்கு அப்போ டிஎம்கே நடந்தது தான். ராஜராஜன் ஒரு எஸ்டிஎஃப்ஆள், அவன் தான் கம்ப்ளைண்ட் நண்டு. இன்னொன்று கிருஷ்ணசாமி கம்ப்ளைண்ட் நண்டு, நாங்கள் தான் கடத்தணும்னு வேறு பண்ணிட்டார். அந்த கடத்தல் வழக்கு கடைசி வரைக்கும் நீண்டுச்சு. இப்போது நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்ததாக இருக்கட்டும், வீரப்பன் வந்து ஒரு ஒரு ஆக்ஷனையும் அப்படி செஞ்சு காமிக்கிறேன், நான் இப்படி தான் சுட்டேன், இப்படி தான் ஒன்று உருண்டு உருண்டெல்லாம் காட்டுறதா இருக்கட்டும், நீங்கள் பார்த்தப்பையும் அதே மாதிரி தான் இருந்தார். அது உண்மையிலேங்க, அவன் வந்து நல்ல ஒரு ஒரு என்ன ஜனரஞ்சகவாதி, ஒரு நல்ல ரசிக்கிற ஒருத்தர், நல்ல ரசிப்பான், பேச விட்டு கெட்டே இருப்பான், அப்படி நிறைய சந்தேகங்களை இருப்போம். அப்படி என்னது நவரசம் நவரசம் நீங்கள் ஒருக்க போகிறேன், நல்ல ஒரு பெரிய குண்டான், ஒரு மண்சட்டி, அதில் வந்து எண்ணெய் கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அவிச்சிருக்கு, நல்ல கொம்பு தேன், நல்ல முரட்டு அடை, தேன் அடை இருக்குல்ல பெருசாக, அது அப்படி தொங்குது, அதை கொஞ்சம் அப்படி புரிஞ்சு விட்டு அடிச்சுக்கிறாரு. அப்படி ஒரு கிழங்கு எடுத்து விட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பண்ணார். இவங்க என்ன அறிவித்தாங்க தெரியுமா போலீஸு, வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொடுப்பதை நிப்பாட்டி விட்டோம், ரேஷனே போகாதுண்ணா. அவன் குண்டான நிறைய கிழங்க வச்சு தேனை துடி சாப்பிட்டுட்ருக்கான். என்ன ரேடியோவில் சொன்னாங்க ஆசிரியர் அப்படிமா, அதான் ரேஷன்லாம் கட் பண்ணிட்டாங்களே. ஆமாம், கட் பண்ணால் சாப்பிட மாட்டேண்ணா, அரிசி பருப்பு தான் இருக்கா, இதை சாப்பிட்றேன் ஆ அப்படிமா. சரி, யாரோ ஒருத்தன் சொன்னான் நம்ம, எனக்கு வயசாகிடுச்சு சரணடைய போகிறேன்னு. ஆமாண்ணே பார்க்குறியா அப்படிமா, இந்த கை இருக்கலாங்க, இந்த கை எப்படி வச்சு காலை உள்ள விட்டு தவறும், வயசாகலை அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்லுப்போ அப்படிமா. சிம் அப்படி அப்படிமா, அந்த டான்ஸ் அதானே, அதுக்காக தான் ஆடினது. 4 பேர் ஆடுவாங்க, 4 பேர், நான் தான் உட்காந்துருப்பேன் முன்னாடி, அது லைட்டாக தானே காமிச்சாங்க, நான் உட்காந்துருப்பேன். நான் அது கேசட் கொண்டு வந்தியா, அவங்க ஆள்கிட்ட போடு போடு ஆசிட்டு டான்ஸ் ஆடு பார்ப்போம், நான் எப்படி ஸ்டெப் வைக்கிறேன் பார்க்குறியா அப்படிமா. ஏங்க 4 பேருங்க குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் அடிப்பாங்க கேசட், 1.5 மணி நேரம் இருக்கணும்னு வச்சுங்களேன், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், கடைசி வரைக்கும் கீழே விழுகாமல் ஆடி நிறுத்தினது அவர் தான். மற்ற 3 பேரும் போயிட்டான், 1.5 மணி நேரம் உட்காந்து எடுப்பான். அப்படி பார்த்தீங்க அந்த ஸ்டெப்பை நல்லா,
அதை கொண்டு வந்து போட்டு காமிச்சேன், போட்டு காமிச்சேன். போட்டால் அதாவது என்ன, இவர் அவரை நடிக்க வச்சு கொண்டு வந்துட்டார் நான் அப்பையும். அட போடாம உதவியா, எனக்கு என்னென்னா அவர் என்னை நம்பினார். அவருடைய கொலைகளை நாங்கள் வந்து எங்கேயுமே ஆதரிக்கலை. நான் வீரப்பன் எங்கேயுமே நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலை. ஆனால் ஒரு வீரப்பன் எப்படி உருவானங்கிறத நான் சொல்லல, அதுதான் இதில் சொல்லி ஒருத்தன் உருவானது இப்படி தான். போலீஸ் வந்து ஒரு எப்படி ஒரு அப்படி தான் ஆட்டோ சங்கரும் அப்படி தான் நாங்கள் பண்ணியிருப்போம். ஆட்டோ சங்கர் மரண வாக்குமுன்னு சொல்லி ஆட்டோ சங்கரே தன் பயோகிராஃபி எழுதுவார். அதுக்கு எவ்வளோ எத்தனை தடைங்கிறீங்க? அவன் என்ன பண்ணிட்டாங்க, முத முத ஒரு அறிவிப்பு முதல வச்சேன், மரண தண்டனை கைதி எழுதவிருக்கும் சுயசரிதை விரைவில். அவ்வளோதாங்க, சீப் நிறைய ஆஃபீஸ் ஆள் வந்துச்சு. யார் யார் அவர் தானா இவர் தானா சார், எழுதக்கூடாது சார், ஆஃபீஸை பூட்டிடுவோம் சார்னு வந்து போலீஸ் வந்து எச்சரிக்கை பண்ணியா, என்னடா அது. அப்புறம் நான் எங்கள் லாயர்கிட்ட கேட்டோம், எங்கள் பெருமாள் சார்கிட்ட, அண்ணாச்சி அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுச்சு, எல்லா எழுத்துரிமை கருத்துரிமை எல்லாமே இருக்குது நமக்கு, அப்போல்லாம் மரண தண்டனை கைதி எழுதக்கூடாதுன்னு சட்டம்லாம் கிடையாது நாங்கள். ஓ அப்படின்றது டக்குன்னு உடனே உடனே கோர்ட்டு ஹைகோர்ட் போகணும், சுப்ரீம் கோர்ட்டில் போய்ங்க. இப்போ ஐபிசி தமிழில் ஒரு செய்தி போகிறீங்க, உங்களுக்கு எதிராக ஒருத்தன் வழக்கு போகிறான், அந்த வழக்கை நீங்கள் பேஸ் பண்ணணும்னா நான் வாங்கி வச்ச நாங்கள் இது ஆர்டர் தான், நாங்கள் ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கோம் இதில் ஆட்டோ சங்கர் விஷயத்தில். அதை வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு, 94 வாங்கினது, 30 வருஷமாக அதுதான் இன்றைக்கி வரைக்கும் அதை அழியாத தீர்ப்பாரு. ஏன்னா அதுவே ஃபைட்டு. ஏன்னா நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு ஆட்டோ சங்கர் உருவாகக்கூடாதுங்கிறது தான் இது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஒரு வீரப்பன், அதுதான் இப்போது பேசியாச்சு. 2004 எண்டில் வீரப்பனோட மரணமும் வந்து தொடர்ந்து மர்மமாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட் 2ல ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். தெரியல, அது எங்கள் அந்த டீமு தான் கேட்கணும், ஏன்னா அவங்க தான் என் மகள் நம்ம ஜெயாஸ்மி வசந்த், அந்த டீம் தான் நான் மொத்தமாக கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து பங்கம் இல்லாமல் பார்த்துக்கங்க அவ்வளோதான். நம்ம அதை பற்றியும் பேசியிருக்கலாம், ஆனால் பார்ட் 2ல வர விஷயத்தை நம்ம இப்போயே நான் பேசி உடச்சிட வேணாமேங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணலை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சிங்க. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம், நன்றி. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. Merry Christmas and Happy New Year, the Chennai Silks. Let the celebrations begin. KP Vesharath, Vijay Ashik, Sharik Nadutullah, Jigri Dost. Ungal Abhimana Theriyarukagalil, Vetru Nadi Podukirathu.